எல்லாருக்கும் வணக்கம். லவ்வர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் அண்ட் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்டோட ரெண்டாவது படம் மணியனோட அடுத்த படம், என்னோடய நண்பர் பிரபுராம் வியாஸோட முதல் படம், எடிட்டர் பரத்தோட அடுத்த படம், என்னோடய ஃப்ரெண்டு ஸ்ரேயாஸோட விஷுவல்ஸ், கண்ணானா நடிச்சிருக்காரு. ஸோ இது மாதிரி எல்லா வகையிலையும் இந்த படம் என்னோடய ரொம்ப பர்சனலான ஒரு ஃபிலிம். இந்த படத்தில் நான் வேலை பார்க்காட்டியும் இது என்னோடய படமாக தான் உணர முடியுது. ஏன்னா எனக்கு பிடிச்ச எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிறாங்க. நான் சமீபத்தில் இந்த படம் பார்த்தேன், சொல்லலை அது படம் பார்த்தேன். நான் சமீபத்தில் பார்த்த மிக சிறந்த படங்களில் நிச்சயமாக இதுவும் ஒன்று. படம் பார்த்துட்டு நீங்களும் அதை சொல்லுவீங்க, கைத்தட்டலுக்காக சொல்ல, நீங்கள் அதை படம் பார்த்து நிச்சயமாக சொல்லுவீங்க. மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். இப்போயே சக்ஸஸ் மீட்டுக்கு வென்யூ புக் பண்ணி வச்சுக்கோங்க க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர், நம்பிக்கை இருக்கு நான் எனக்கு. அதெல்லாம் தாண்டி இது மிக முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற சூழலில் உறவு சார்ந்து உறவு சிக்கல்களில் இருக்கிற ஆண் பெண் இதை பற்றின புரிதல் உள்ள இது மிக முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். நமக்குள்ள நிறையா டிஸ்கஷன்ஸ் இந்த படம் அந்த படம் முடிச்சுட்டு வெளில வரப்போ க்ரியேட் பண்ண நினைக்கிறேன். அந்த டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணிச்சு நான் பார்த்துட்டு வரும்போது என் மனசுக்குள்ளே. ஸோ பிரபு, பெரிய பாராட்டுகள் அதுக்கு, மிகப்பெரிய விஷயம் அது பண்ணதுக்கு. ஸோ அவர் தான் அந்த படத்தோட இயக்குனர். ஸோ இது மாதிரி நான் என்ன நிறைய பேசுனதில்லை, ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். குட் நைட்டுக்கு முதல்ல எல்லாருக்கும் நன்றி. அதை தாண்டி குட் நைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தேன். தொடர்ந்து அந்த படம் நடக்கலை, நிறையா ரிஜெக்ஷன்ஸ் இருந்தது, அந்த படத்தை வெவ்வேறு காரணங்களால் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் அழுதுட்டு தான் அந்த படம் நடக்கலை, நான் மறுபடியும் வேறு விஷயம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நான் கடன் வாங்கியே தான் இந்த படம் பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னிச்சு. அன்றைக்கி கடன் வாங்கி அவரோட நண்பர் மகேஷ்ராஜ் வந்து குட் நைட் பண்ணாங்க. இன்றைக்கி இந்த இடத்துல இருக்குது. பட் அங்கோட அது ஒரு நிமிஷம், பட் அங்கோட அவங்க நிறுத்தலை. தொடர்ந்து இப்போ அடுத்து பிரபு ஒரு டெபியூ டைரக்டர், இன்னும் இதுக்கு அடுத்து கம்பெனிஸில் நிறைய டெபியூ டைரக்டர்ஸ், எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்ஸ்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. நான் அவங்க பேர்லாம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இது இன்னும் நிறைய இடத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு ஆல்வேஸ் ப்ரௌட் ஆஃப் யூ அண்ணா, அண்ட் லவ் யூ ஃபார் தட். அண்ட் என்டையர் டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், நன்றி. பொதுவாக மனிதர்கள் வந்து நிறைய உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உணர்வுகள் வந்து அன்பாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், நகைச்சுவையாக இருக்கலாம். இப்படி பல உணர்வுகளின் கட்டமைப்பு தான் வந்து ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. நம்மளோட பல உணர்வுகளின் பிரதிபலிப்பாக தான் படங்களை பார்ப்போம். நிறையா படங்களை வந்து தியேட்டரில் பார்க்கும் பொழுது நம்மளை அந்த ஸ்க்ரீனில் பார்ப்போம், மற்றவங்களோட பிரச்சனைகளை அந்த ஸ்க்ரீனில் பார்ப்போம், மற்றவங்களோட சந்தோஷத்தை, அழுகையை, துக்கத்தை, கோபத்தை, ஆத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து ஸ்க்ரீனில் பார்ப்போம். அதுதான் நமக்கும் ஆடியன்ஸுக்குமான, ஸ்க்ரீனுக்கும் ஆடியன்ஸுக்குமான கனெக்ட். நம்ம தமிழ் சினிமா பலவகப்பட்ட உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தியிருக்கு. நிறைய பேருங்களோட, நிறைய ரசிகர்களோட உணர்வுகளோட அதை ஒன்று கலந்து அப்படியே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. சமீபத்த காலமாக நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான உணர்வாக இருக்கக்கூடிய காதல் பற்றி சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து காதல், பார்க்காம காதல், பேசி காதல், பேசாமல் காதல், அவ்வளோ காதல் திரைப்படங்கள் வரும். இப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த காதல் திரைப்படங்களை சொல்கிறதுக்கான நடிகர்களோட வயசு வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இங்கே நம்ம ஒருத்தரை ஹீரோவாக ஏற்றுக்கிறதுக்கே ஒரு குறிப்பிட்ட வயசை கிராஸ் பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகு அவருக்கான கதையாக வந்து ட்ரக்ஸும் வெட்டு குத்து கொலை இது பண்ணாதான் அந்த ஹீரோவோட பட்ஜெட்டுக்கு அதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஒரு காதல் வச்சு ஒரு நல்ல படம், நல்ல பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அந்த பட்ஜெட்டுக்கான ஹீரோக்களே கிடைக்கிறதில்ல. இது வந்து இண்டஸ்ட்ரியோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. இது மாதிரி காலகட்டத்தில் அப்பப்போ அத்தி பூத்த மாதிரி இருக்கக்கூடிய யங்ஸ்டர், ஏன்னா மேஜராக உள்ள யங்ஸ்டர்ஸ் தான் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறவங்க, அந்த யங்ஸ்டர்ஸ்க்கான படங்கள் எப்பயாச்சும் ஒன்று ரெண்டு தான் வருது. அது மாதிரி ஒரு படம் தான் லவ்வர் நான் படம் பார்த்தேன். இந்த வருடத்தோட மிகச்சிறந்த படம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும்.
எத்தனை கனெக்ட், எத்தனை கனெக்ட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற ஒவ்வொரு யூத் ஆடியன்ஸாக இருக்கட்டும், அதாவது காதலிக்கிறவங்களாக இருக்கட்டும், கல்யாணம் ஆனவங்களாக இருக்கட்டும், வெவ்வேறு கட்டத்தில் வெவ்வேறு சீனில் வேறு வேறு இடத்துல தன்னை அதோடு வந்து ஒத்து பார்த்துக்க முடியும். அப்படி ஒரு படங்க என்ன மாதிரி, என்ன மாதிரி இதை ரசித்து பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து பயங்கரமான ஆச்சரியம். அந்த 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 இயக்குனர் அந்த ஒவ்வொரு தளத்துலேருந்து ஒவ்வொரு கேரக்டரை வந்து செதுக்கின விஷயமா இருக்கட்டும், சின்ன சின்ன பாசிங் கேரக்டர் கூட வந்து வேற வேற இடத்துல அப்படியே கனெக்ட் ஆகிட்டே போக முடியும். ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணோட கேரக்டர் ஒன்று வந்திருக்கும், ஒரு ட்ரெடிஷ்னலுக்கும் ட்ரெண்டியாக இருக்கிறதுக்குமான கனெக்டை வந்து அவ்வளோ அழகாக, சாரி அவங்களோட பேர் தெரியல, அவ்வளோ அழகாக அந்த கேரக்டரை வந்து வடிவமைச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொரு விஷயமும் சொல்லிகிட்டே போகலாம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ப்ரொடியூசர்களை பற்றி சொல்லி ஆகணும். குட் நைட், குட் நைட்னு ஒரு படம் போன வருஷம் கிட்டத்தட்ட 78 நாட்கள் தியேட்டரில் ஆர்கானிக்காக, ஒரு ஷோவோட ஃப்ரைடே மார்னிங் ஒரு ஷோவோட ஓப்பனான படம், சாட்டர்டே 5 ஷோவாக வந்த படம் குட் நைட். அதாவது அசல் வெற்றினா அதுதான், அது ஒரு படமாகவே 6 படத்தோட ஒரு படமாக வந்துச்சு. அது வரைக்கும் அந்த படத்தை வந்து பெருசாக வந்து யாருமே கண்டுக்கல. வந்த ஒரே நாளில் ஒட்டுமொத்த ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த ஆடியன்ஸாக இருக்கட்டும், அந்த படத்தை கொண்டு போய் மிகப்பெரிய வெற்றிக்கான இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. போன வருஷத்தோட மிகப்பெரிய ஃபீல் குட் மூவியாக அந்த மூவி வந்துருந்துச்சு. அந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட 78 நாட்கள். அப்போ வந்து நிறையா சொல்லணும், நம்ம யுவராஜ் பிரதர் அண்டு மகேஷ் பிரதர் ரெண்டு பேரை பற்றி. அவ்வளோ ஒரு அந்த படத்தோட பர்சனல் கனெக்டு யுவராஜ் பிரதருக்கு. அந்த படம் வந்து வரும்பொழுது நேராக வந்து எடுத்தோன்னே ரிலீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட பேசும்பொழுது, ஃபஸ்ட்டு சேட்டலைட் டிஜிட்டல் முடிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். பர்டிகுலராக கேட்பேன், விஜய் டிவி சௌரி பிரதர் பார்த்துட்டாரா, ஃபைனல் பண்ணிட்டாரா அப்படின்னு. கண்டிப்பாக ஃபைனல் ஆகிடுங்க, இல்லை இல்லை சேட்டலைட் டிஜிட்டல் முடிக்காமல் வராதிங்க, ஏன்னா இன்றைக்கி வந்து தேட்டுக்களோட பொசிஷன் வந்து என்னவாகவே இருக்குது, எப்போ வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகி எப்படி வருவாங்க. இல்லை 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 சார், நான் இந்த படம் வந்து கண்டிப்பாக சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் விஜய் டிவி அப்ரோச் பண்ணுறாங்க, நல்ல கண்டென்ட் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, படம் இமீடியட்டாக ஓடிடி சேட்டலைட் விற்கிது. அதுக்கு வந்த பிறகும் வந்து அவ்வளோ ஒரு போராட்டத்தோடு அந்த படம் வந்து ஒரு 6 படங்களோட ஒரு படமாக வந்து வெற்றி பெற்று நிற்கிது. அந்த வெற்றி பெற்று நிற்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த டீம் வந்து அந்த வெற்றியை நான் வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம், இல்லைன்னா சாரி நாங்கள் வந்து அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டோம் அப்படின்னாரு. என்ன ஒரு கான்ஃபிடென்ட், என்ன ஒரு கான்ஃபிடென்ட். அடுத்த படத்தோட ஷூட்டிங் எங்கே இருந்தாச்சு, இதில் இதில் சக தயாரிப்பாளர் அவர் மகேஷ் பிரதர் தான், அவர் அல்டிமேட்டு, அவர் கூலா, அண்ணா இந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, எவ்வளோ பணம் கேட்டாலும் வீட்டிலேருந்து தருவாங்க, ஆனால் நான் ஃபர்தராக இந்த படத்துக்கான பணத்தை வீட்டிலேருந்து கேட்க மாட்டேன், எனக்கு குட் நைட் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த படத்துலேருந்து நீங்கள் பணம் அனுப்ப அனுப்ப நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னாரு. மிகப்பெரிய மிகப்பெரிய ப்ரெஷர் ஆகிடுச்சு. இது வந்து என்னென்னா படம் நல்லா ஓடுது நிறையா கலெக்ட் ஆகுதுங்கிறத விட அங்கே ஷூட்டிங் போயிட்டுருக்குன்னா நான் வந்து வேறு வீட்டிலேருந்தெல்லாம் பணம் கேட்க மாட்டேன், அப்பா எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுப்பாங்க, நான் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதோட அமௌண்ட் வந்து எனக்கு வந்து ஷூட்டிங்க்கு வந்துடணுன்றார். மண்டே மார்னிங் ஒரு மெசேஜ் போட்டுருவார், ஒன்றும் அவசரம் இல்லைன்னா வெனஸ்டே ஈவினிங் தான் செட்டில் பண்ண போகிறோம், ஒரு 50 லட்சம் ரூபா அனுப்பிச்சி வச்சுருங்கன்றவர். அது அதை வந்து என்னென்னா சந்தோஷமாக இருந்துச்சு, படம் போட்ட இடம் பூரா அப்படியே ஃபுல்லாகி போயிட்டே இருந்துச்சு. அப்போது அடுத்தது வந்து அந்த 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 படத்தை அந்த படம் முடிச்சுட்டு லவ்வர்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் எடுத்த பிறகு கிட்டத்தட்ட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு கேட்காத டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே கிடையாது, ஒருத்த பாக்கி இல்லை. பல கோடி ரூபா என்ஜியோட பல டிஸ்ட்ரிபியூட்டர்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி கேட்ட படம் லவ்வர். நான்லாம் இப்போ படம் பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி கான்ஃபிடெண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தை இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு இந்த படத்தோட செய்திகளை கேட்டதுக்கு பிறகு பல கோடி ரூபா ஆஃபர் பண்ணி அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் வேலை பேசும்பொழுது யுவராஜ் பிரதர் வந்து என்கிட்ட சொன்னார், நிறைய ஆஃபர்லாம் வந்துகிட்டு இருக்கு ஆனால் நான் வந்து இந்த படத்தை, நான் லவ்வருங்கிற ஒரு படத்தை வந்து எடுத்துகிட்டு வரும்போது அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தீங்க, எனக்கு இந்த படம் எம்ஜி கொடுத்து சம்பாதிக்க வேண்டிய படம் கிடையாது, நான் இந்த படத்தை ஓன் ரிலீஸ் பண்ணுவேன், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி மூலியமாக ரிலீஸ் பண்ணுவேன்னாரு. அதுக்கு முதல் நன்றி யுவராஜ் பிரதருக்கு.
அப்போ கூட எனக்கு வந்து எப்போதுமே வந்து ஒரு சின்னதாக ஒரு செகண்ட் தாட்லேயே இருப்பேன், பிரதர் பார்த்துங்க எம்ஜி வந்துச்சுன்னா முதல்ல சேஃப்டி ஆகணும், நம்ம நிறைய ட்ராவல் பண்ண போகிறோம், நீங்கள் ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து நிறைய படம் பண்ண போகிறீங்க, நாளைக்கு ஃப்யூச்சரில் கூட பண்ணிக்கலாம், பெரிய எம்ஜி வந்தால் ஆஃபர் வந்தால் விட்டுறாதீங்க, இன்றைக்கி வந்து எம்ஜியில் ஒரு படத்தை கேட்குறதே பெரிய விஷயம், இல்லை சார் நீங்கள் படம் பாருங்கள் அப்படின்னாரு. நான் போய் ஒரு அந்த படம் பார்த்தேன், லாஸ்ட் சண்டே படம் பார்த்தேன், அப்படி ஒரு எக்ஸலண்ட்டான மூவி, எக்ஸலண்ட்டான மூவி. எனக்கு அந்த படத்தோட ட்ரெய்லரை மட்டும் எனக்கு முன்னாடி காமிச்சார், ட்ரெய்லரில் ஒரு டயலாக் நம்ம சகோதரர் மணிகண்டன் பேசியிருப்பார், அவர் என்ன நடிச்சிருக்காரோ அதை விட மூணு மடங்கு அவரோட குரல் நடிக்குது. என்ன ஒரு கலைஞர், என்ன ஒரு கலைஞர், அதாவது மணிகண்டன்ங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இந்த தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்துக்கிட்டே இருக்க போகிறார். அப்படி ஒரு சீனுக்கு, ஒரு சாதாரண சீனுக்கு அவ்வளோ ஜீவனாக நடித்து அவரால் அந்த சீனை வந்து உயிர் கொடுத்துட முடியுது. உயிர் கொடுத்த சீனை டப்பிங்கில் ஒரு வாய்ஸ் மாடுலேஷனில் ஒன்று பண்ணார் பாருங்க, ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி ஒரு ட்ரெய்லரில் ஒன்று வச்சுருந்தார், அதை மட்டும் நான் நாலு தரம் திருப்பி திருப்பி பார்த்தேன். அவ்வளோ உணர்வு பூர்வமாக அந்த எமோஷனை நான் நம்பி நம்பி எல்லாரும் ஏமாத்திட்டீங்களேடான்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு சீனை மட்டும் நான் அப்போவே அவர்கிட்டே சொல்லிட்டு பொருங்க பிரதர்னு ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி பார்த்தேன். அப்படி ஒரு அற்புதமான கலைஞன். இது முடிச்சுட்டு நான் இங்கேருந்து போய் பிரிவியூவில் போய் உட்காரும் பொழுது தலைவன் ஷான் ரோல்டன் சார் அவர் கிட்டத்தட்ட ஒரு டெக்னீஷியன் ஒரு படத்தை ரசிகரோட மனோநிலையில் இருந்து பார்த்ததை அன்றைக்கி தான் பார்த்தேன். அந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தலை தளபதி அவங்களோட ஹார்ட்கோர் ஃபேனாக இருந்து அவரோட என்ட்ரி வந்து ஸ்க்ரீனில் இருந்தால் அவங்க என்ன எனர்ஜியில் இருப்பாங்களோ அந்த எனர்ஜியில் இருந்தார் இசையமைப்பாளர். எடுத்து உட்கார்ந்தோன்னே ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வந்து இறைவனை பிரார்த்திக்கிறார். அது வந்து என்னென்னா இந்த படத்துக்கும் அவருக்குமான கனெக்ட் என்னங்கிறத வந்து நான் பக்கத்தில் உட்காந்து ஃபீல் பண்ணேன். அது சாதாரண இது கிடையாது. அந்த இந்த படத்தை வந்து அவ்வளோ ஆத்மார்த்தமாக அவ்வளோ சோல்ஃபுல்லாக அதோட மியூசிக் பண்ணியிருக்கார். முக்கியமான கிளைமேக்ஸ் போயிட்டுருக்கு, அந்த இடத்துல வந்து ஒரு இவர் வாசித்த ஒரு பிட்டு, அந்த பிட்டு பர்டிகுலராக அந்த இதில் வந்து சரியாக சிங்க் ஆகாமல் இருந்துச்சு, உடனே நிப்பாட்டிட்டாரு. இல்லை இல்லை இந்த பர்டிகுலர் சிங்க் வந்து இது வந்து ப்ராப்பர் சிங்கில் இல்லைன்னு சொல்லிட்டு ஐயா கிளைமேக்ஸ் போகுது போகட்டும் பார்த்துருவோம்னு சொன்னோம். அந்த மாதிரி ஒரு ஒரு டீம், அந்த டீம் வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ நேர்த்தியாக ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க. நான் அதான் சொல்லிகிட்டு இருந்தேன், எல்லாரும் எல்லார்ட்டையும் அர்ஷத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதெல்லாம் அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். 2022 லவ் டுடே வந்து எப்படி வந்து யூத்தும் பலதரப்பட்ட மக்களும் எப்படி கொண்டாடினாங்களோ அந்த மாதிரியான ஒரு படமாக லவ்வர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இந்த திரைப்படம் நீங்கள் வந்து ஒட்டுமொத்த ஆடியன்ஸுக்கான திரைப்படமாக நான் பார்க்குறேன். இதில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் உங்களை பர்சனலாக கனெக்ட் பண்ணும், நிறைய பேசிக்கிட்டே போயிடுவேன், நிறைய பகிர்ந்துக்கிறதுக்கு இருக்குது, அதை வெற்றி விழாவில் பகிர்ந்துக்குவோம். நன்றி. ப்ரோ இன்ஸ்டாகிராமில் தான் என்ன அடையாளமாக சொல்லணுமா? எல்லாருக்கும் வணக்கம். லவர், லவரை பற்றி சொல்லணும்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா, பாப்லோ நெருதாவோட ஒரு ரெண்டு லைன்ஸ் இருக்குது, காதல் சிறிய விஷயம்தான் விட்டு விலகுதல் தான் மிகப்பெரிய விஷயம்னு சொல்லிட்டு, இதுதான் அந்த படத்தோட அடிநாதம் நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, என்னை நீயும் உன்னை நானும் யார் முதலில் இழப்பது எனும் போர்தானே காதல் அப்படின்றது தான் ஒவ்வொரு காதல் கதைக்குமான அடிப்படைன்னு நினைக்கிறேன். லவருக்கும் அதுதான். இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து யுவராஜ் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி யுவராஜ் அப்படின்னு ஸ்கிரிப்டு கேளுங்க அப்படின்னாப்புல, இல்லை நான் படிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி படித்தேன். படிக்கும்போது ஒரு நாவலுக்கான ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதெல்லாம் தாண்டி எமோஷ்னலாகவே அதுக்குள்ளே கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய இரண்டு பக்கத்துக்கு ஒரு வாட்டி கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரைட்டிங் பிரபு வியாசோட ஒரு ரைட்டிங். பிரபு வியாசோட ரைட்டிங் எப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அது வெறுமனே கமர்ஷியல் எலமெண்ட் அப்படின்னு இல்லாமல் கமர்ஷியல் எலமெண்ட்டோடு சேர்த்து
ஒரு பயங்கர இன்டென்ஸான எமோஷன்ஸையும் சேர்த்து எழுதியிருக்காப்ல இந்த படத்தில். ஸோ எனக்கு அந்த ரைட்டிங்காகவும் சரி, அதை கடைசியாக நான் படமாக பார்க்கும்போதும் பயங்கரமாக அது அப்படியே அந்த பேப்பரில் இருந்து என்ன இருந்ததோ அது வந்துடுது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்ஷன் டீமு, அப்புறம் ஸ்ரேயாஸோட சினிமட்டோகிராஃபி, சாண்ட்ரா லாண்டரோட மியூசிக், இது எல்லாமே அந்த படத்துக்கு எப்படி இருக்குன்னா, ஒவ்வொருத்தங்களும் அந்த பெர்ஃபெக்ஷனுக்காக பயங்கர ஹெவியாக ஒர்க் பண்ணுவாங்கள்ல, சின்சியராக அந்த மாதிரியான ஒர்க்கு தான். ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும்னா, இந்த வசனங்கள் மட்டும் இல்லாமல் பாடல்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதில் இருக்க வரிகள் வந்து நிஜமாகவே வசனத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய, அதாவது கவிதை வசனத்தை கவிதையாக எழுதுனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியானது. மோகன்ராஜ் அவர் வந்து எழுதியிருக்காரு. எனக்கு அவருடைய வரிகளில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒரு வரி இருக்கும், உடைந்த அழுகை போல் ஞானம் ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது நிஜமாகவே ஒரு ஜென் கவிதைன்றதெல்லாம் தாண்டி ஒரு ஜென் தத்துவம். அந்த ஒரு மனுஷன் வந்து எங்கே வந்து மெச்சூர்ட் ஆகுறான், பாய் டு மேன் ஆகுறான்னா, தன்னுடைய வெதும்பல்கள்லாம் உடைச்சி அழுது ஒரு இடத்துல எல்லாத்தையும் விட்டு விலகிற இடம் இருக்குல்ல, அங்கே தான் வந்து அவன் ஞானம் அடைகிறான். அந்த இடத்த வந்து அந்த ஒரு வரியில் சொல்லியிருந்தாரு. அதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு நினச்சிட்டே வந்தேன், ஞாபகப்படுத்திட்டே வந்தேன், சொல்லிட்டேன். ஐயா கவிதை சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, எல்லாம் பாட்டு தான் எழுதுறீங்க, மேடையில் வந்து கவிதையும் சொல்கிறீங்கன்னு அடிக்க வந்துடாதீங்க. அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் மகேஷ், இவர் நம்ம யுவராஜ், அப்புறம் இவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் விஜய், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. ஹாய், வந்திருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸ், பத்திரிகையாளர்கள், எங்கள் லவ்வர் படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ, காஸ்ட்யூம் டிசைனர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்டரோட லைஃப்பில் அவங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம், சத்யம் தியேட்டரில் மெயின் ஸ்க்ரீனில் நம்ம முகம் வரணும், பேனரில் நம்ம முகம் வரணும் அப்படிங்கிறது தான். அது இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏதோ ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் மாதிரி இருக்குது, கையெல்லாம் நடுங்குது எனக்கு. அப்புறம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோடய ப்ரொடியூசர்ஸ், மில்லியன் டாலர் ஸ்டூடியோஸ், ஆல் த டைரக்டர், டைரக்ஷன் டீம், டிஓபி ஸ்ரேயஸ் அண்ணா, காஸ்ட்யூம் டிசைனர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மணி, கண்ணா, இவங்க கூட ஒர்க் பண்ணது, குறிப்பாக இன்றைக்கி ஷோவோட கதாநாயகன் ஷான் ரோலன் சார், மியூசிக் செகண்ட் டைம் குட் நைட்டில் பண்ணியிருந்தார். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அப்புறம் மெயினாக நான் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் பண்ண ஒரு ஒரு கேரக்டர்ஸையும் ரொம்ப அழகாக நோட்டீஸ் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் தேங்க்யூ சொல்ல வேண்டியது வந்து மீம் கிரியேட்டர்ஸ். ஏன்னா நான் இன்றைக்கி நான் வந்து உங்களை மாதிரி ஒரு நார்மலான ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பொண்ணு, நோ சினிமா பேக்ரவுண்ட், யூடியூப் வழியாக வந்த ஒரு பொண்ணு. ஸோ இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன், இந்த உலகம் முழுக்கிற இருக்கிற தமிழர்களுக்கு வந்து என் முகம் தெரியுது அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் மீம் கிரியேட்டர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். மில்லியன் டாலர் ஸ்டூடியோஸ் அண்ட் எம்ஆர்பி வந்து எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ் முந்தின வாட்டி ஒரு படம் பண்ணாங்க, அதில் ஷான் ராலின்சன் மியூசிக் பண்ணார், மணிகண்டன் ஹீரோவாக நடித்தார், நானும் அதில் பண்ணியிருந்தேன், அந்த படம் ஹிட்டு. இப்போது மில்லியன் டாலர்ஸ் மறுபடியும் படம் பண்ணியிருக்காங்க, ஷான் ராலன்ஸ் அண்ட் மியூசிக், மணிகண்டன் நடிச்சிருக்காரு, அதுலேயும் நான் நடிச்சிருக்கேன், இந்த படமும் ஹிட்டு. இதை நான் எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா, மறுபடியும் மில்லியன் டாலர் படம் பண்ணுவாங்க, அதுலேயும் ஷான் ராலன்ஸ் அண்ட் மியூசிக் பண்ணணும், மணிகண்டன் நடிக்கணும், அதுலேயும் நான் நடிக்கணும், அந்த படமும் ஹிட்டு. தேங்க்யூ ஸோ மச். உங்களிடமிருந்து விடைபெறுவது நிகிலா சங்கர். வணக்கம் எல்லாருக்கும். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. எனக்கு ஆஹா, திரும்ப வந்து படபடப்பாயிட்டேன் நான். எனக்கு வியாசம், நான் வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கும்போது நான் அப்போது அவர் லிவின் சீரீஸ் பண்ணியிருந்தாரு, அதுதான் தமிழில் வந்து லைக் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெப் சீரீஸ் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிறதுக்கு. நான் அப்போ ஒர்க் பண்ணி லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அப்போலேருந்தே எனக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்த டைமில் ஒரு பயங்கரமான ஒரு செட் ஆஃப் சினிமா பீப்புள் வந்து எனக்கு அமைஞ்சாங்க. அது வந்து ப்ரொஃபஷ்னலாக மட்டும் இல்லாமல் பர்சனலாக ரொம்ப ஒரு ஈஸியான ரிலேஷன்ஷிப்பாக ஆரம்பத்துலேயே வந்து லைக் மூவிஸில் இருக்கணும் இல்லாட்டி ப்ரொடக்ஷனில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நம்மெல்லாம் வந்து அன்போடையும் ஆசையோடையுமே வந்து ஸ்கிரிப்ட்ஸ் டெவலப் பண்ணலாம், போய் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப முன்னாடியே காமிச்ச ஒரு ஸ்பேஸ் அது.
அப்பலேருந்து வியாசன்னா என்ன மாதிரியான கதைகள் வந்து அவருக்கு விருப்பம், எந்த மாதிரியான தீம்ஸ் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு அப்படிங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான கதைக்களங்கள், அந்த மாதிரியான கேரக்டர்ஸு, இந்த மாதிரியான இமோஷன்ஸை, ரொம்ப நுணுக்கமான இமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறத, இந்த மாதிரியான மெயின் ஸ்ட்ரீமான ஸ்பேஸில் அவருக்கு இந்த படம் அமைஞ்சதும் சரி, கதை அமைஞ்சதும் சரி, மணிகண்டன் அமைஞ்சதும் சரி, ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த படத்தை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான படத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு லைக் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு இவங்க வந்து போடுற எஃபர்ட்ஸும், ஐ திங்க் இது எல்லாமே படம் எவ்வளோ ஜெனுவினாக இருக்குது, படம் வந்து என்ன நோக்கத்தோடு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நினைக்கிறேன் நான். அந்த நோக்கம், அந்த இன்டென்ஷன் அது வந்து ஆடியன்ஸ்க்கும் போய் சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அந்தரிக்கே நமஸ்காரம், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கிரேசிங் திஸ் இவெண்ட். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா லவர் அப்படிங்கிற ஒரு படத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது உண்மையில் எனக்கு ஒரு பெரிய விஷயம். அதுவும் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் டீமோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு உண்மையில் ஒரு பிளெஸிங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. நான் மாடல் ஆஃப் சென்னை பண்ணுறதுக்கப்புறம் அண்ட் இந்த படம் நான் சைன் பண்ணும்போது எனக்கு இந்த அளவுக்கு தமிழ் பேசுறது வராது. ஆனால் எனக்கு தமிழ் லாங்குவேஜ் மேலே, தமிழ் மக்கள் மேலே, தமிழ் படங்கள் மேலே அண்ட் எஸ்பெஷலி எங்களோட படம் மேலே இருக்கிற லவ் அண்ட் ரெஸ்பெக்டாக ஓகே நான் எப்படியாவது தமிழ் பேசுறது கற்றுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அப்படியிருந்து அங்கங்கே சில வேர்ட்ஸ் பிக்கப் பண்ணி இப்போ நான் பேச ஆரம்பித்தேன். ஏதாவது தப்பாக பேசுனா மன்னிச்சிடுங்க. லவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபிலிம். ஏன்னா லவர் நான் சைன் பண்ணதுக்கு ஒரு 1 month முன்னாடி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி, ஐ திங்க் இந்த படமும் அம்மாவோட பிளெஸ்ஸிங் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வியாஸ் எங்களோட ப்ரொடியூசர்ஸ்க்கு, யுவராஜ் சாருக்கும் மகேஷ் ராஜ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். வியாஸ், வாட் அ டேலண்டட் பர்சன் யூ ஆர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் தட் யூவ் டன். அண்ட் இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொண்டு வரும்னு நான் ப்ரே பண்ணுறேன். மணி, உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி யூவ் டேக்கன் கேர் ஆஃப் மீ. நீங்கள் இந்த படத்துக்கு கொடுத்த லவ், சப்போர்ட், ரெஸ்பெக்ட், கம்ஃபர்ட் எல்லாமே ஐ திங்க் இட் வாஸ் அ பிக் திங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஷான் ரோல்டன் சார், இது உங்களோட எனக்கு செகண்ட் கொலாபரேஷன். யூ ஆர் த வெரி ஃபர்ஸ்ட் பர்சன் டு டாக் டு மீ. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களோட இன்னொரு வாட்டி கொலாபரேட் பண்ணுறதுக்கு. கண்ணா, ஹரிணி, நிக்கிலா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பரத் சார், ஸ்ரேயஸ் அண்ணா, ராஜ்கமல், நவா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக, ஆனஸ்ட்டாக, உயிர் வச்சுட்டு, அன்போடு இந்த படம் பண்ணோம். ஸோ அந்த ஆனஸ்டி அண்ட் ட்ரூத் உங்களை டச் பண்ணோன்னு நாங்கள் நம்புகிறோம். February 9th ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக பாருங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த கொஞ்சம் நைட்டு மிக்சிங்லாம் போயிட்டு கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கேன், அதனால் எல்லாம் வளர்னா மன்னிச்சிருங்க. என்னென்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமாக 2 பேர்னால தான் இந்த படம் நடந்தது. 2 pillars சொல்லுவேன், அவங்க 2 பேரை பற்றி மெயினாக பேசணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மணிகண்டன். ஏன்னா அவருக்கு வந்துட்டு 2019 நான் இந்த ஸ்கிரிப்ட், அதாவது அவர் எனக்கு யாருன்னே தெரியாது அந்த சமயத்தில், யார்கிட்டையோ நம்பர் வாங்கி நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் பேசுகிறேன், என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னா, ஆ வாங்க கிளம்பி வாங்க சாயங்காலம் இந்த ஃபோரம் வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு, என்ன ஒரு இப்போ வாங்கன்ட்டாரு திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு கிளம்பி போனேன். போயிட்டு ஈவினிங் மீட் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே எனக்கு பயங்கர கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. அண்டு எப்படி சொல்கிறது, நம்ம ரொம்ப பழகி நம்ம தாட்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஷேர் பண்ண ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்களே, அவங்க கூட பேசுகிற அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கான்வர்சேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட்டு கொடுத்துருந்தேன், எனக்கு ஏன்னா நரேட் பண்ண வராது, நான் ரொம்ப பேடாக நரேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட்டு கொடுத்துட்டேன். ஸ்கிரிப்ட்டு அன்னைக்கு நைட்டு படிச்சுட்டு அடுத்த நாள் எனக்கு கால் பண்ணி பயங்கர எக்ஸைட்டடாக பேசி, ஸ்கிரிப்டில் இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, சின்ன 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 விஷயங்களை வந்து பயங்கர அழகாக புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு. அண்டு எனக்குமே ஸ்கிரிப்ட் எழுதி முடித்ததுக்கப்புறம் வந்த முதல் முகம் அவரோட தான், அவரை தான் நான் அப்ரோச் பண்ணேன். அவரை வச்சு இன்றைக்கி இந்த படமும் நடந்து பிக் ஸ்க்ரீனுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. என்னோட அது ரொம்ப லக்கியாகவும் ஃபீல் பண்ணுறேன். அண்டு இன்னொரு பெரிய பில்லர் இந்த படம் நடக்கிறதுக்கு வந்து யுவராஜ்னு சொல்லுவேன். ஏன்னா அண்ட் லைக் அஃப்கோர்ஸ் மகேஷ் ப்ரோ, மில்லியன் டாலர் அண்ட் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ் ரெண்டு பேருமே
ஃபஸ்ட்டு வந்துட்டு நிறைய ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணியிருக்கோம், எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம், நிறைய இடத்துல டாக்ஸாக இந்த கதை போயிட்டு இருந்திருக்கு. அந்த சமயத்தில் வந்து ஒரு நாள் எனக்கு மணியையா ஃபோன் பண்ணி சொல்லும்போது இந்த மாதிரி குட் நைட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், அவர் பயங்கரமாக மூவ் ஆயிட்டாரு, லைக் பயங்கரமாக எமோஷனல் ஆயிட்டாரு கதை கேட்டு அப்படின்னு சொல்லும்போது சும்மா நீங்கள் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு எனக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் வந்துருச்சு, எனக்கு இது படம் நடக்குதோ இல்லையோ இந்த கதையை ஃபஸ்ட்டு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எமோஷ்னலாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போதே எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. சரி, அவரை ஃபஸ்ட்டு போய் நான் மீட் பண்ணி ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு வேலிடேஷனாக இருந்தது, அப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் நினச்சேன். பட் அவர் வந்துட்டு பயங்கரமாக லைக் த்ரூ அவுட் த ப்ராசஸ்ஸு ரொம்ப எனக்கு லேர்னிங், பயங்கர லேர்னிங் இருந்தது அவரோட ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா நான் வந்து பெருசாக படம் ஒர்க் பண்ணி யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக இருந்து வரல, நான் இங்கே மெயின் ஸ்ட்ரீமாக ஒரு படம் பண்ண வரும்போதும் அதில் இருக்கிற சிக்கல்கள், அதில் இருக்கிற சேலஞ்சஸ்ஸு, இதெல்லாம் என்ன, இது ரியாலிட்டி என்னவா இருக்குது, இதெல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு யுவராஜ் கூட ஒர்க் பண்ணது ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அதுக்கப்புறம் என்னுடைய டீமை பற்றி சொல்லணும், முக்கியமாக அதான் என் டைரக்ஷன் டீமை பற்றி எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ பாய்ஸ் வந்து மதன், கார்த்தி, சுகன், பிரமோத், விஷால். ஸ்டேஜில் மட்டும் ஒரே ஒரு செகண்ட் கூப்பிட்டுக்கிறேன். ஸோ ரெண்டு பேரால் வர முடியல, இப்போ கூட ஏதோ வேலை தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி ஹரிஹரன் இருக்கீங்க, ஸோ இவங்க இல்லைனா இந்த படத்தை என்னால் இவ்வளோ எஃபெக்டிவாக இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவைங்கிறத பயங்கரமாக புரிஞ்சிக்கிட்டு எல்லாருமே சூப்பராக அவங்க படமாக எடுத்துக்கிட்டு ஓன் பண்ணிட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். அண்டு டெக்னீஷியன்ஸ் வரும்போது ஸ்ரேயாஸ் நான் பற்றி சொல்லணும். ஏன்னா லைக் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டுக்கு கொடுக்கும்போது என அவர் ஏற்கனவே ஒரு படத்தில் ஒர்க் பண்ணிட்டுருந்தாரு, ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா முன்னாடியே அவரை தெரியும், அவரை பர்சனாக தெரியும், அவரோட ஒர்க் பண்ணால் பயங்கர சூப்பராக இருக்கும்ன்ற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஸோ ஆனால் அவரோட அவைலபிலிட்டி, ஷெட்யூல்ஸு, அதை பற்றி எனக்கு தெரில. ஆனால் சரி, எனிவே ஸ்கிரிப்டு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஒரு 2 days கால் பண்ணி பயங்கர எக்ஸைட் ஆகிட்டு பேசினார். எனக்கு அது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பயங்கர ஒரு வேலிடேஷனாக இருந்துச்சு. அண்டு அவரோட ஒர்க் பண்ண ப்ராசஸ் வந்து ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு எனக்கு எவ்ரிடே, அது ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. அண்டு ரொம்ப லைக் அவரோட புரிதல், அவருடைய சென்சிபிலிட்டி, அவரோட மெச்சூரிட்டி ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே இந்த படத்துக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டர்ஸை வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது ரொம்ப நெருக்கமாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவருடைய விஷுவல்ஸ், அவரோட ஒர்க் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கீ ரோல் ப்ளே பண்ணுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து சாண்ட்ராலன் ஐயா, சாண்ட்ராலன் ஐயாவை பற்றி சொல்லணுன்னா லைக் சொல்லிட்டே போகலாம், பேசிட்டே போகலாம் அவ்வளோ இருக்கு பேசுறதுக்கு. லைக் அதான் இந்த படத்தோட ப்ராசஸில் ரொம்ப ரெண்டு பேரை ஈச் அதர் ரொம்ப நல்லா புரிஞ்சிக்கிட்டு ரொம்ப ஒரு நல்ல நட்பு எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்தெல்லாம் தாண்டி. அண்ட் அந்த நட்பும் பிரியமும் இந்த படத்தோட பாடல்களாக வெளியே வந்திருக்கும் போது, அந்த பாடல்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக வெளியே வந்திருக்கிறதுக்கு காரணம் அந்த புரிதலும் அன்பும் தான் நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லா அவருமே அவருடைய ஃபுல் ஹார்ட்டை இந்த படத்துக்கு போட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்டு ஸ்கோர் வந்து நீங்கள் தியேட்டரில் படுத்து தெரிக்க போகிறீங்க கண்டிப்பாக, வந்து நான் இது அஷ்யூர் பண்ணுறேன், இது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன். ஸ்கோர் வந்து கண்டிப்பாக ஒரு டாப் நாட்ச் ஒர்க் கொடுத்துருக்காரு, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அதுக்கப்புறம் கீ டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர் ராஜ்கமல், அவரும் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஷூட்டில் வந்து ஒரு எந்த ஃபஸ்ஸும் இல்லாமல் வேலை பார்க்குறதே தெரியாமல் ரொம்ப ஈஸியாக ப்ராசஸ்ஸை மாற்றி நல்லா வேலை பார்த்து கொடுத்தாரு, அவருக்கு தேங்க்யூ. அண்ட் நவா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி, ஒரு பயங்கரமான யூத்ஃபுல் வைபை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க படத்துக்கு. அது நிறையா பேர் காஸ்டியூம்ஸ் படம் பார்த்தவங்களுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லி, அவங்க அதாவது அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த ஸ்டைலிங் மூலமாக வெளியே வராங்க அப்படிங்கிறது படத்துக்கு ஸ்டோரிக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்டு முக்கியமாக நான் பரத்தை பற்றி சொல்லணும், என்னோடய எடிட்டரு. அவர் வந்து லைக் ஹியஸ் கான்ட்ரிபியூட்டட் அ லாட் டு திஸ் ஃபிலிம். அவர் வந்துட்டு பயங்கர அவரோட ஸ்டோரி சென்சிபிலிட்டி, அவர் எப்படி வந்து
என்ன தேவை, இந்த கதைக்கு என்ன தேவை, எவ்வளோ இருந்தால் இது எஃபெக்டிவாக கம்யூனிகேட் ஆகும் அப்படிங்கிற அவரோட சென்சிபிலிட்டிலாம் பார்த்து நான் வியந்திருக்கேன். எடிட்டில் நான் எழுதி பண்ண சீனையே அவர் எடிட் பண்ணி காட்டும்போது ஒரு சென்ஸ் வரும், அதெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக நான் எக்ஸைட் ஆயிருக்கேன். ஸோ பரத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த நேரத்தில். அண்டு லிரிசிஸ்ட் மோகன் ராஜன் ஐயா, அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நன்றி. நான் என்னை வந்து ஒரு விகடனில் ஒரு பேட்டி எடுத்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அந்த பேட்டியில் சொல்லியிருப்பேன் இந்த படத்தோட லிரிக்ஸ் வந்துட்டு செல்வராகவன் சார் படத்துலலாம் நா முத்துக்குமார் சாரோட லிரிக்ஸுக்கு ஒரு வேல்யூ, என்ன வேல்யூ இருக்குமோ அந்த வேல்யூ இந்த படத்தில் லிரிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அப்படி அட்லீஸ்ட் என்னோடய பர்ஸ்பெக்டிவ் அது. ஸோ அது நீங்களும் ஷேர் பண்ணிங்கன்னா சூப்பர். எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப அவரோட லிரிக்ஸ், அதுலேயும் உசுர உருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது, அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. அந்த பாட்டு வரும்போது லிரிக்கலாக பயங்கரமான ஒரு ஒர்க்காக நான் பார்க்குறேன் அந்த லிரிக்ஸை. ஸோ இது இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் சொல்லணும், ஹரீஷ், பாலா, விஜய் இவங்க எல்லாம் பண்ண சப்போர்ட் வந்து பயங்கர இம்மென்ஸான சப்போர்ட்டு. இவங்க இல்லைன்னா இந்த இவராக சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்துக்குள்ளே இவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ப்ராடக்ட் டெலிவர் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. அவங்களோட உழைப்பு இந்த படத்தில் பெருசு. அண்டு காஸ்ட் பற்றி சொல்லணுன்னா நான் முக்கியமாக ஃபஸ்ட்டு கண்ணா ரவி பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நானும் கண்ணாவும் சேர்ந்து லிவ் இன் ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் எங்கள் ரெண்டு பேருக்கும் நல்ல கம்ஃபர்ட் இருக்குது, லைக் அஸ் பீப்புளாகவே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த படத்தில் ஒரு ரோல் இருக்குது, நான் அந்த ரோலை பற்றி நான் பெருசாக டீசர் ட்ரெய்லர்லாம் வரும் அந்த ரோலு, ஆனால் அது படத்தில் என்னவா வரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். அந்த ரோலை வந்து நான் நிறையா பேர் ஆப்ஷன்ஸ் யோசிச்சுட்டே இருந்தேன், ஆனால் திருப்பி 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 எனக்கு கண்ணாவை தவிர யாருமே தோணலை. கண்ணாவுக்கும் வெவ்வேறு கமிட்மெண்ட்ஸ் சில டைம் இருந்ததுனால அது ஒரு மாதிரி நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு இடத்துலையே இருந்தது. ஆனால் எனக்கு இது கண்ணா பண்ண போகிறாரு, இது நடக்க போகுதுங்கிற ஒரு இடம் வந்தோன்னே தான் எனக்கு ஒரு பெரிய பெருமூச்சே விட்டேன் நான். ஏன்னா இந்த ரோல் நீங்கள் படத்தை பார்த்தா அவர் எவ்வளோ மெச்சோர்டாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும். அது ஒரு ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு ரோலாக இருக்கும், அது நிச்சயமாக சொல்கிறேன். எல்லார் மனசுக்கும் நெருக்கமாகக்கூடிய ஒரு ரோலாக இருக்கும் அவர் பண்ணியிருக்கிற ரோலு. அதுக்கப்புறம் சரவணன் சார் பண்ணியிருக்காரு, அவருக்கு ரொம்ப நன்றி இந்த நேரத்தில், அவர் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கீதா கைலாசம் மேம் பண்ணியிருக்காங்க, அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஹரீஷ், ஹரிணி, நிக்கிலா இவங்க எல்லாமே கேரக்டர்ஸாகவே தான் லைக் வாழ்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்க்கும்போது இவங்க எல்லாத்தையுமே லைக் உங்கள் வீட்டுக்கு யூ வில் டேக் தெம் பேக்ன்ற ஒரு ஃபீலில் தான் இருக்கும். அருணாச்சலேஸ்வரன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவர் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் படத்தில். அவர் ரீல்ஸ்லலாம் ஃபேமஸ்ஸு, அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. இதை தவிர யாரையாச்சும் மறந்துட்டேன்னா என்ன, கௌரியை மறந்துட்டேன் சாரி. ஸோ கௌரி வந்துட்டு அதான் ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, இந்த படத்துக்கு கண்ணா எப்படி சொன்னோ அதே தான், கௌரியை தவிர யாரும் இந்த ரோலை பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ரோலில். ஏன்னா இந்த ரோல் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ரோலு, அண்டு நிறையா ஷேட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கிற ரோலு, அதை வந்து பயங்கர கிரேஸ்ஃபுல்லாக பயங்கர ஒரு மெச்சூரிட்டியோடு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்டு அவங்க லைக் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு பர்சனல் ட்ராஜடி நடந்த ஒரு சமயத்தில் இந்த படத்தோட ப்ராசஸ் ஆரம்பிச்சிச்சு, ஆனால் அந்த அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராசஸ்ஸாக மாற்றி எவ்வளோக்கு எவ்வளோ அந்த எனர்ஜியை வந்து படத்துக்குள்ளே சேனலைஸ் பண்ணி படத்தோட ஒரு எமோஷ்னல் கோர் வந்து அவங்க கேரக்டர் தான் ஆக்சுவலி சொல்ல போனால். ஸோ அதை வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்டு லைக் ஐ வுட் டூ இட் ஆல் ஓவர் அகேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ எவ்ரிவன். வழக்கமாக நான் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வரமாட்டேன், ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் எனக்கு, அதனால் பேப்பரில் எழுதிட்டுலாம் வந்திருக்கேன் என்னென்ன சொல்லணும்னு. ஏன்னா அவ்வளோ பேரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது, எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுண்ணா. ஸோ முதல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம், பத்திரிகையிலேருந்து வந்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல. ஏன்னா இதே மாதிரி குட் நைட்டுக்காக பேச வந்தபோது உங்களை நம்பி தான் அந்த படம் தேட்டருக்கு போச்சு. அதே வாரத்தில்
சடனாக சக்தி சார் சொன்ன மாதிரி அந்த அஞ்சு ஷோவாக மாற்றி கொடுத்தீங்க. உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பத்திரிகைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் லவர்ன்றது வந்து குட் நைட் முடியும் போதே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதை பற்றி முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டிய ஆள் வந்து இந்த படத்துடைய கிரியேட்டிவ் ப்ரொடியூசரும் என்னுடைய மேனேஜருமான எம்பி விஜய். இங்கே வாங்க. ஸோ நான் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது விஜய் தான். ஸோ இது வந்து நம்ம இந்த படம் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க, பாடல்களை கேட்க போகிறீங்க. ஸோ இது எல்லாமே நடக்க போகுது. ஸோ அதனால் இதை பற்றி ரொம்ப நான் விரிவாக பேசக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. ஸோ அதனால் குயிக்காக நான் என்னுடைய மியூசிஷியன்ஸு எங்களோட டீமை நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து எங்கள் டீம்னு சொல்லும்போது நான் மோகன்ராஜனை தான் முதல் சொல்லணும். ஏன்னா எங்கள் டீமில் ஒருத்தர் தான் அவர் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எப்பயுமே சேர்ந்து உட்காந்து டீ குடிச்சிட்டு சேர்லாம் போட்டால் உட்கார மாட்டோம், சேர்லாம் தூக்கிட்டு கீழே தரையில் உட்காந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து அப்படி தான் பழக்கம். ஸோ என்னோட ஒரு பெரிய ஒரு வேல்யூபிள் அசோசியேஷன் அவர். அவரோட வார்த்தைகள் வந்து என்னோடய பாட்டுக்கு அப்படி ஒரு உயிர் கொடுக்குது. ஸோ அவருக்கு நான் நன்றி சொல்லணும். சிங்கர்ஸ் சக்தி ஸ்ரீகோபாலன் தேன் சுடரை பாடின சக்தி ரொம்ப நன்றி. கபில் கபிலன் ஆஃப்ரோ ஆக்டர் சித்தார்த் ஆப்பிள் கிரம்பிள் பாடியிருந்தார், நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த பாட்டை. இதில் இன்னும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகாத பாட்டை பாடல்கள்லேருந்து பாடின சில சிங்கர்ஸ் சொல்கிறேன். சந்தோஷ் நாராயணன் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, உசுர உருவி அப்படிங்கிற பாட்டு படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல வருது. சந்தோஷ் பாடி ரொம்ப ரகலையான பாடல்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டைமென்ஷனில் நீங்கள் கேட்பீங்க இந்த பாட்டுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் ஒரு பாட்டு பாடி கொடுத்தாரு, தேங்க்யூ ஜிவி, தேங்க்யூ ஸோ மச். பிரதீப் குமார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. மேகா அகர்வால், இவங்க வந்து புஷ்பவனம் குப்புசாமி அவர்களுடைய டாட்டர். ஆனால் நீங்கள் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா உங்களால் அந்த டாட்ஸை கனெக்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான குரல், ரொம்ப நவீனமான ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற ஆர்டிஸ்ட். அண்ட் அபர்ணா ஹரிகுமார் விலகாத பாட்டில் இருக்கிற அந்த ஃபீமேல் வாய்ஸ் அவங்க பாடினாங்க. அண்ட் என்னோட டீம், என்னோட மியூசிக்கல் டீம், ராஜ் ஆரியன், அஸ்வின் ராஜா, மனோஜ் கிருஷ்ணா, சத்யபிரகாஷ், இவங்களெல்லாம் நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணணும். நிறைய விஷயத்தில் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா இந்த படத்தில் மொத்தமாக கடைசியாக வெளிவரக்கூடிய பாடல்கள் அவருடைய நம்பர் வந்து 10 பாட்டு வரும். எல்லா பாட்டும் படத்தில் வராது, ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பாக இருந்தது இந்த படத்தில் பாடல்கள் பண்ணுறது. அண்ட் மியூசிஷியன்ஸ் அபிநந்தன், ரித்து வைஷாக், விக்கி வீட்டு, பாலேஷ் ஐயா, பத்மஸ்ரீ வாங்கின அவர் தான் அந்த ஆஃப்ரோ நானும் பண்ணியிருக்கிற அந்த பாட்டில் ஷெனாய் வாசி கொடுத்தாரு. சத்யபிரகாஷ் கசு வாசி இருக்காரு. ஆஷிஷ் அண்ட் லலித் ஃப்ளூட் ஆர்டிஸ்ட், மிக்சிங் இன்ஜினியர்ஸ் ரூபேந்தர் வெங்கடேஷ், அஸ்வின் ஜார்ஜ், ஜான் சவுண்ட்ஸ் ரைட் ஸ்டுடியோஸ், பாலு தங்கச்சன், ஸ்டுடியோ இன்ஜினியர்ஸ் கிரண் காஷ்யப், சபரி, செட்ரிக், யுவராஜ், மகேஷ் ஐயா அவர்கள், இவங்கெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் ப்ரொடியூஸ் பண்ணனால தான் இத்தனை பேரால் இவ்வளோ ஷார்ட் டைமில் கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ண முடிஞ்சுது. ஸோ எல்லாரையும் சொல்லிட்டேன், இனிமேல் எல்லாரையும் தேங்க் பண்ண போகிறேன். பட் லவர் படத்தை பற்றி முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நடித்த எல்லாருக்கும் முதல்ல மணிகண்டனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவரோட அசோசியேஷனை ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறேன். எப்படி மோகன் ராஜனோ அதே மாதிரி நடிகர்களில் நான் ரொம்ப அசோசியேட் ஆகணும்னு தொடர்ந்து பணிபுரியினவருடன் சேர்ந்து நினைக்கிற ஒருத்தர். கௌரி வந்து இந்த படத்துக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா வந்து ரொம்ப நான் அந்த லாலகுண்டா பொம்மைகள் பண்ணும்போது பயங்கர ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். எப்படி அவங்க வயசு என்ன கேளுங்க, அவங்க என்ன ஏதாவது, நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன் நீங்கள் ஏதாவது மெத்தட் இருக்கா, ஏதாவது தியேட்டர் குரூப்பில் இருந்திருக்கீங்களான்னா ஒன்றுமே இல்லைன்றாங்க. ஸோ அவ்வளோ ஒரு நேச்சுரல் ஃப்ளேர் இருக்கிற ஒரு பர்ஃபார்மர். தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் கண்ணா ரவி, அஃப்கோர்ஸ் என் வீட்டில் எல்லாருமே அவருக்கு முதல் ஃபேனு. அப்புறம் தான் அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவர் வந்தார், சீ நவருன்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு அவர்கிட்ட ஒரு அபிமானம் இருக்குது எல்லாருக்குமே. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஹரிணி, நிக்கிலா, எவ்ரிபடி, ஹரீஷ், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி. ஸ்ரேயாஸ், பரத், யாரையும் மிஸ் பண்ணியிருந்தா தவறான்னு நினைக்காதீங்க, நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறனால. பிரபுரம் வியாஸ் பற்றி பேசிட்டு நான் இந்த உரையை முடிவு பண்ணிக்கிறேன். வந்து நம்ம ஊரில் அறிவாளிகள் பெருசாக பொதுவாக கஷ்டப்படுவாங்க முதல்ல அவங்க வாழ்க்கையில். இது வந்து பொதுவான ஒரு விஷயம். ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். அறிவாளியாக பிறந்தாலே ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம ஊரில். கொஞ்சம் சிந்திக்கிறானாலே ஐயோ அவனோட சேராதப்பா, வீணா போயிட போற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நானுமே அனுபவிச்சிருக்கேன். நான் அறிவாளின்னு சொல்லிக்கிறதுக்காக சொல்ல, ரொம்ப நீங்க டீப்பா யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் தனிமை உங்களை ஒரு மாதிரி இது பண்ணிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜெயிக்கணும்ன்றதான் என்னுடைய ஆசை வாழ்க்கையில. ஏன்னா சிந்தனையாளர்கள் ஜெயிச்சாதான் ஒரு சமூகம் நல்லா இருக்குன்றது அதுக்கான அடையாளம். ஸோ அந்த சிந்தனையாளர்கள் ஜெயிக்க வைக்கிற இண்டஸ்ட்ரியா இது அப்படின்னு நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. ஆனா நிறைய சேம் டைம்ஸ் அது 50-50 இருக்கு. நான் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த மேடல் என்ன சொல்கிறேன், இந்த பிரபுராம் வியாஸ் அவரோட கரியரில் இன்னும் மிகப்பெரிய படங்களை எடுத்து
இந்த சமூகத்தை கேஷுவலாக நல்ல விஷயங்களை நோக்கி நகர்த்துவாருன்றதை நான் இன்றைக்கி சொல்லிக்கிறேன். அவர் வந்து என்னோடய பிரதர் மாதிரி, அதனால் நான் இந்த உரிமையில் நான் அதை சொல்கிறேன். ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க். இவரை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் இவரோட மற்ற விஷயங்கள்லாம் நான் போய் பார்த்தேன் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ரொம்ப ரொம்ப பெரிய டைரக்டராக வருவார், நீங்கள் கூடி சீக்கிரம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அண்ட் யுவராஜ் அண்ட் மகேஷ், யுவராஜ் வந்து ஒரு போராளி. ஆக்சுவலாக சினிமா காலத்தில் ப்ரொடியூசர் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரொடியூசர் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இவர் யாருன்னு கேட்டால் ஒரு போராளி தான். நல்ல ஆர்டிஸ்ட்டை பார்த்தே ஆகணும், மக்கள் அவங்களுக்கு வந்து பெருசாக தான் நடந்தே ஆகணும் அப்படின்னு மனசார நினைக்கிற ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் பார்க்கவே முடியாது யுவராஜ் தவிர. ஸோ யுவராஜ் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு. எப்பயுமே ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவார், எனக்குன்னு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மகேஷ் ஐயா வந்து எனக்கு ஒரு அரை மணி நேரம் பேசினார் இந்த படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி. அவருக்கு அதுக்கு அவசியம் இல்லை ஆக்சுவலாக, சார் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடலாம். அவ்வளோ ரசிக்கிறாங்க, இப்போ ரசிகர்களே சேர்ந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ ரொம்ப ரெண்டு பெரிய பில்லர்ஸ் இவங்கெல்லாம். அதே மாதிரி ஸ்ரேயாஸ், உங்கள் ஒர்க் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்கள் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னாங்க, நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனதை கேட்டு. உங்கள் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாச்சு அதை கேட்கும்போது. ஸோ கடைசியாக ரசிகர்களுக்கு குட் நைட்டுக்கு நீங்கள் பெரிய வரவேற்பு கொடுத்தீங்க. அதே மாதிரி சாரி முக்கியமான ஆளாக இருந்தேன், சக்திவேலன் சார் வந்து நான் வந்து சரி ஓகே அவர் படம் பார்க்கும்போது நானும் இருந்தேன், சரி அவர் ப்ரைவேட்டாக பார்க்கட்டுமே நம்ம பக்கத்தில் உட்கார நான் பயஸ் பண்ணானான்னு சொல்லிட்டு ஓரமாக பார்க்குறேன். பிரதர் என்ன இங்கே வாங்க, இங்கே வந்து உட்காருங்க என் பக்கத்தில் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் படம் பார்க்கறது வந்து அது வரைக்கும் எனக்கு டென்ஷன், இன்ஃபேக்ட் நான் வேண்டிக்கிட்டேன்னா சொன்னார். ஏன்னா இந்த படம் வந்து இந்த படம் எந்த சென்ஸ்லேருந்து வருதுன்றது எல்லாருக்கும் புரிஞ்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது இந்த படம். ஸோ அது புரிஞ்சிடணும், அது வந்து எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஒர்க் எப்படி இருக்கும் அதெல்லாம் யோசிக்கிறோம். அவர் பக்கத்தில் உட்காந்தோடனே எல்லா கவலையும் அவுட்டு. ஏன்னா அவர் அந்த படத்தை எப்படி பார்த்தார்னா, பொதுவாக ப்ரொடியூசர்ஸ்லாம் அப்படியே வெறப்பாக பார்ப்பாங்க, என்ன மாதிரி நீங்கள் படம் பண்ணால் கூட அப்படி இப்படி தான் பார்ப்பாங்க, அது நல்லா நல்லா பண்ணிடுங்க அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி அவர் என்ஜாய் பண்ணி கை தட்டி சிரித்து ஒவ்வொரு சீனுக்கும், இங்கே மியூசிக் நல்லா வந்தால் சூப்பர் சூப்பர் பிரதர் அப்படி அந்த மாதிரி பார்த்தாரு. ஸோ எங்களுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்தது அது. சக்தி சார் இருக்காருன்னா ஜனங்களும் நம்புகிறாங்க, அவர் இருந்தாருன்னா ஆடியன்ஸ்க்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, ஓ இவர் நல்ல படம் தானே கொடுப்பாரு, அவர் பேர் வந்தாலே நல்ல படம்ன்ற அந்த மினிமம் கேரண்டிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ரசிகராக தான் அவருமே இதில் இன்வால்வ் ஆகியிருக்காரு. ஸோ ஆடியன்ஸ், உங்களுக்கு நிறைய பிஸியாக இருக்கீங்க வாழ்க்கையில், நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்கு நடுவில் உங்கள் நேரம் அனுமதித்தால் இந்த படத்தை தயவுசெய்து தியேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு இந்த படம் ஏதாவது கொடுக்குன்ற சொல்லி விடைபெறுகிறேன். ரன்னிங் அவுட் ஆஃப் டைம், 11:30 டெட்லைன். ஓகே, நான் கூடுமான வரைக்கும் சீக்கிரமாக முடிச்சிடறேன். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பிரசன் மீடியா பத்திரிகையாளர்கள், இணையதள ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல எல்லா ஸ்டேஜ் ஸ்பீச்லையுமே எல்லோரும் எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க, நானும் அதே தான் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. சந்தோஷம் எதுக்காகுதுன்னா இந்த படத்தை பண்ணதுக்காக, நிம்மதி எதுக்காகனா நாங்கள் நினச்ச மாதிரியே இந்த படத்தை எடுத்து முடித்ததுக்காக. அண்ட் ஆல்சோ இந்த படம் என்ன சொல்றது, இப்போ 11:30 முடிக்கணுமா, இருக்குல்ல டைம் இருக்கு, ஒரு கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரமாக முடிச்சிடறேன். எக்கச்சக்க ஃபேக்டர்ஸ் இந்த படத்துக்குள்ள நாங்கள் லைக் கண்டினியூஸாக சொல்லணும்னா எக்கச்சக்கமாக சொல்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. பட் நான் கூடுமான வரைக்கும் கோர்வையாக சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2019, இப்போ பிரபு சொன்ன மாதிரி 2019 இந்த கதையை எனக்கு சொல்லும்போது, நான் ஃபஸ்ட்டு நான் பிரபுட்டு சொன்னது வந்து, பிரபு என்னை வச்சு நீங்கள் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த சமயத்தில் வந்து நான் ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டுருந்த ஆர்டிஸ்ட்டாக தான் இருந்தேன், என்னை வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வேறு யாராவது வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நான் ஏன் வந்து அது வந்து ஏதோ வேறு ஏதோ இதுவான காரணமாக இல்லை, இந்த படம் நான் இல்லைனாலுமே இந்த படம் எப்படியாவது வந்துடணும், இது வந்து கண்டிப்பாக ஒரு கம்பெல்லிங்காக சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை அப்படிங்கிறது வந்து நான் இவர்கிட்ட சொல்லும் போதேமே சொன்னேன். இது இஃப் இன்கேஸ் இது வந்து உங்களுக்கு நாங்கள் செகண்ட் ஹாஃப் வந்து கோகர்னாவில் ஷூட் பண்ண போகிறதுனால இது பெரிய பட்ஜெட்டாக இருக்கும், நான் குட் நைட் அப்போ ரிலீஸ் கூட ஆகலை. அப்போ நான் இவர்கிட்ட நான் கதை சொல்லும் போதே சொன்னேன், தலைவா வேறு யாராலும் கூட வச்சு எடுங்க, இந்த படத்தை மட்டும் எடுத்துருங்க, அது ரொம்ப முக்கியமான கதைன்னு சொல்லி சொன்னேன். அன்றைக்கி முதல்ல ரெண்டு பேருக்கு நான் இந்த படத்தை முதல்ல நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு பிரபுராமுக்கு, ஏன்னா இந்த படம் என்னை வச்சு எடுத்ததை விடவும் இந்த படத்தை எடுத்ததுக்காகவே நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இரண்டாவது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் மகேஷ் சாருக்கும் சரி, யுவராஜ் சாருக்கும் சரி. ஏன்னா இந்த இப்படியான ஒரு கதையில் நாங்கள் வந்து எந்த கிமிக்ஸோ வேறு எந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோ ஜாஸ்தி
அது வந்து ஸ்டோரிக்குள்ள பிளெண்ட் ஆகாமல் இது படம் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட எந்த காரணம் மேல்பூச்சிகள் இல்லாமல் ரொம்ப ஹானஸ்டாக ஒரு கதையை எடுத்துகிட்டு போகும்போது அதை எந்த வகையாமே மறுக்காமல், ஏன்னா இதுக்கு முன்னாடி நானும் பிரபுவும் வந்து சில இடங்களில் வந்து இந்த கதை இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு பைக்கில் சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க நிறைய பேருக்கு தயக்கங்கள் இருந்தது, அது அவங்களோட நான் அதை தவறுன்னு சொல்ல, பட் ஆனால் இவங்க அதுக்கான தைரியம் இருந்தது, நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காக அந்த தைரியத்துக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ள உள்ள வந்த நடிகர்களை பற்றி சொல்கிறேன், அது கௌரியாக இருக்கட்டும், கண்ணாவாக இருக்கட்டும், நிக்கிலா, ஹரீஷ், ஹரிணி, அருணாச்சலம், பிண்டு, யாராக இருக்கட்டும், இந்த படத்தில் எந்த இடத்துலையுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா, ஆஸ் இஃப் அவங்க படம் ஹிட்டுன்றத முதல் நாள் ஷூட்டிங்லேருந்தே ஏதோ ஒரு ஹிட்டு படத்தில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோன்ற வைபை வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கேள்வி இல்லை, ஒரு டவுட்டு கிடையாது, இந்த படம் வந்து சரியாக இருக்குமா ஹிட்டு அப்படிங்கிறத விட ரொம்ப நம்ம நல்ல படத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கோங்கிற வைபை வந்து கண்டினியூஸாக வந்து எமிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது அதனாலேயே என்னமோ தெரியல அந்த படம் அந்த சினர்ஜி வந்து ரொம்ப சூப்பராக கிரியேட் ஆகி இந்த நல்ல படமாக வந்திருக்கு. முதல்ல அதனால் எல்லா நடிகர்களுக்கும் பர்டிகுலராக ஒரு ஒருத்தருக்குமே ஒவ்வொரு என்ன சொல்றது பெரிய பெரிய பேகேஜஸ். கௌரி பற்றி நான் ரெண்டு மூணு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நான் கூடுமான வரைக்கும் நான் கௌரி அதை பற்றி சொல்லுவாங்களா சொல்ல வேண்டாமா அப்படின்றது எனக்கு தெரியாமல் இருந்து, பட் சின்ஸ் அவங்க பேசிட்டதுனால நான் இதை பேசலாம்னு நினைக்கிறேன். அவங்க பட்ட கஷ்டம் இந்த படத்துக்கு மென்டலி ஆர் ஃபிசிக்கலி ரொம்ப 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 டஃப், பிகாஸ் ஃப்ரம் த கண்டிஷன்ஸ் அவங்க இருந்த அந்த சமயத்தில் அவங்க இருந்த கண்டிஷன்ஸுக்கு அவங்க அது எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி அவ்வளோ அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது எவ்வளோ அவ்வளோ மனோபலம் இருந்ததுங்கிறத நினச்சி பார்க்கவே எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. கௌரி, இது நாங்கள் உண்மையாலுமே நான் இதை சொன்ன மாதிரி தான், வி ஆர் ரியலி ரியலி ப்ரவுட் தட் நீங்கள் வந்து உங்களை நினச்சி நாங்கள் உண்மையாலுமே ரொம்ப பெருமைப்படுறோம். நீங்கள் எவ்வளோ விஷயத்தை தாண்டி வந்து இந்த படத்தை பண்ணீங்கங்கிறது. அண்டு கண்ணா, கண்ணாவை பற்றி நான் ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறோம். ஏன்னா சின்ஸ் அவர் ஒரு லீடாக பண்ணுறாரு, அவருக்கான தனியான படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த படத்தில் ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்குது, அவருக்கு வந்து வேறு ஒரு சின்ன இன்செக்யூரிட்டியோ இல்லை ஒரு சின்ன ஆட்டிடியூடோ அவர் த்ரோ பண்ணியிருந்தா இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. ஒரு இடத்துல கூட ஒரு முக சுழிப்போ இல்லை ஒரு எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் 40 நாள் வந்திருக்கேன், ஒரு நாள் கூட இது ஏன் அப்படியோ அது ஏன் அப்படியோ ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஒரு கெஸ்டரில் கூட அதை ஒரு காமிச்சது கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. நான் நிஜமாலுமே சொல்கிறேன், இது கண்ணாவினுடைய உயரம் வந்து ஆஸ் அன் ஆக்டராக சொல்கிறேன், ஆஸ் அ பர்சனாக சொல்கிறேன், இன்னும் எங்கேயோ இருக்க போது நான் பார்ப்பேங்கிறதுல எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது. அண்ட் ஹரிணி அண்ட் நிக்கிலா, ஹரிஷ் இவங்க எல்லாருமே இவங்க சாரி நான் மூணு பேரையும் இதுவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா ஒரு காமன் கேரக்டர் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் யார்கிட்டையும் எந்த செகண்ட் தாட்ஸும் கிடையாது. நம்ம இது ஏதோ ஒரு ரிக்ரெட்னால தேவையில்லாமல் அந்த படத்துக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரியான எந்த என்ன சொல்கிறது செகண்ட் தாட்ஸையும் அவங்க கொடுத்ததில்லை. அது வந்து கூடுமான வரைக்கும் எங்களை வந்து படம் வந்து இன்ஃபேக்ட் நாங்கள் இன்னும் சரியாக தான் வேலை செஞ்சிட்ருக்கோங்கிற உத்வேகத்தை எங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தது. தேங்க்யூ கேஸ். இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் டீம் பற்றி டக் டக்குன்னு ஏன் சீக்கிரமாக என்னால் சொல்ல முடியும்னா, ஏன் என்னால் சீக்கிரமாக பேச முடியும்னா, அதில் அந்த டெக்னிக்கல் டீமில் யாருமே பேச மாட்டாங்க. ஸ்ரேயாஸ் பேசவே மாட்டார். ரெண்டாவது ராஜ்கமல் அவந்தால் பேசி, இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்காவது தேங்க்ஸ்ன்னு சொன்னப்பலாம் அதனால் பேசி பார்த்தே கிடையாது. ரெண்டாவது பரத் வாய்ப்பே இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே செட்டில் இருக்கிற இடத்துல வந்து ஒரு லைப்ரரி மாதிரி தான் இருக்கும் எங்கள் செட்டு. அமைதியாக பொதுவாக நாங்கள் இதுக்கு முன்னாடி சினிமா செட்டெலாம் வந்து நிறைய கூச்சலும் குழப்பமாக நிறைய கெட்ட வார்த்தைகளோட அந்த மாதிரியான இடங்களில் நான் நிறைய இடங்களில் வேலை செத்துக்கேன்னா, இந்த இடம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, யாருமே பேச மாட்டாங்க. பட் ஆனால் ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா, பேசாமல் வேலை ரொம்ப கிளியராக நடந்துகிட்டே இருந்தது. தேர் வாஸ் எவ்ரி திங் வாஸ் சார்ட்டட். நான் ஸ்ரேயாஸோடைய எல்லா ஒர்க்குமே சொல்கிறேன். நான் இன்றைக்கி காலையில் கூட சொல்லிகிட்டு இருந்தேன் படம் பார்த்துட்டு, அவர் என்ன சொல்றது கூடுமான வரைக்கும் அவர் பெர்ஃபார்மன்ஸை கேப்சர் பண்ணுங்கிற இடத்துல மட்டும்தான் இருந்தாரே தவிர்த்து, இந்த இடத்துல லைட் நல்லா இருக்கு, இந்த இடத்துல அவருடைய பர்டிகுலராக நம் தன்னோட சினிமோட்டோகிராஃபி வந்து ஸ்கிரிப்டை அவர் பெர்ஃபார்மன்ஸை ஓவர் ஷேடோ பண்ணிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தார். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸ்கிரிப்டோடைய ரொம்ப இதோடைய ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியை புரிஞ்சுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரேயாஸ். அப்புறம் பரத் வந்து எங்களுக்கு ரெண்டாவது அசோசியேஷன் குட் நைட் பண்ணியிருந்தார். பரத் வந்து எப்படின்னா ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனுக்கு வந்துடுவார், கடைசியாக ஃபைனல் மிக்ஸு மியூசிக்கு எல்லா வேலையிலும் இருப்பார் பரத். கிட்டத்தட்ட பரத் வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி. தேங்க்யூ பரத், ரொம்ப நன்றி. அப்புறம்
ராஜ்கமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரு அதனால பேசவே மாட்டாப்புல. பட் ஆனால் நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது தெரியும், இந்த படத்தில் இருக்கிற எந்த ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டோ செட்டோ இல்லை இது கிரியேட்டடுனோ தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகாக விஷுவல்ஸோடு பிளெண்ட் பண்ண வச்சுருக்காரு. தேங்க்யூ ராஜ்கமல். அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் நான் ரொம்ப முக்கியமாக அவங்கள பற்றி சொல்லணும். ஏன்னா சின்ஸ் அவங்க இல்லைன்னா எங்களால் வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ என்ன சொல்கிறது இவ்வளோ இன்ட்ரிகேட்டான ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸை வச்சு கூட இவ்வளோ பெரிய ட்ராமா கிரியேட் பண்ண முடியுங்கிறத அவங்க வெறும் டெக்ஸ்டாக படித்து நம்பலைன்னா இது எங்களால் ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணியிருக்க முடியாது. தேங்க்யூ மகேஷ் சார் சாருக்கும் சரி, யுவராஜ் சாருக்கும் சரி. அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் டீம் அவங்க நாங்கள் கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட்டை தவிர. அதனால வந்து உண்மையாகவே அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் எனக்கு என்னென்னா சீஃப் டெக்னீஷியன்ஸை சொல்லிட்டதுனால நான் அவங்களுடைய அசிஸ்டன்ஸை சொல்லலைங்கிறதுக்கா அப்படி அர்த்தம் கிடையாது. உண்மையாகவே நான் ஏற்கனவே எங்களுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் பேசிட்டாங்கங்கிறதுனால சொல்லாமல் நேரம் கருதியும் சொல்லாமல் இருக்கேன். பட் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் சரி அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் டீமும் சரி ஆர்டிஸ்டன்ஸும் சரி இந்த படத்தில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப டெரிஃபிக்கான கான்ட்ரிபியூஷன். ஏன்னா ஒவ்வொரு நாங்கள் ஷூட் பண்ண கண்டிஷன்ஸ்லாம் ஒரு நாள் மழை, ஒரு நாள் சம வெயில், ஒரு நாள் பனி, இந்த மாதிரி நிறைய லொக்கேஷன் ஷிஃப்ட் ஆக வேண்டியிருந்தது. அவங்க இல்லைன்னா இந்த படம் எங்களால் சத்தியமாக பண்ணியிருக்க முடியாது. தேங்க்யூடா, ரொம்ப நன்றி. முக்கியமாக சுகன் உனக்கு இந்த வரேன். அப்புறம் சக்திவேலன் சார் பற்றி சொல்லணும். சக்திவேலன் சார் கிட்ட இது எனக்கு மூணாவது படம். எப்படி ஷானையா கூட எனக்கு மூணாவது படமோ சக்தி சார் கூட எனக்கு மூணாவது படம். நாலா ஓ ஹேட்ரிக். ஆமாம் சார், மூணாவது படம் எனக்கு. சில்லுக்கருப்பட்டி ஃபஸ்ட்டு, குட் நைட் செகண்டு, தேர்டு இந்த படம். இது ஏன் வந்து சக்தி சார் ரொம்ப ஸ்பெஷல் எனக்குன்னா எங்களுக்கு நாங்கள் சில்லுக்கருப்பட்டி பண்ணும்போதுமே நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த படத்தை. ஏன்னா அந்த படத்தோடைய வடிவம் வந்து அந்த சமயத்தில் ரொம்ப புதுசாக இருந்தது. அதை சரியாக யாரும் எடுத்துக்க புரிஞ்சிக்க நாங்கள் நிறைய எக்ஸிபிட்டர்ஸ்ட்டை காமிச்சிட்டு இருந்தோம். யாரும் சரியாக இதுவும் பண்ணிக்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை புரிஞ்சிக்கிறதுக்கோ கஷ்டப்பட்டிருந்த போது சக்தி சார் தான் இல்லை நான் பண்ணுறேன்னு சொல்லி முதல் முதல்ல சிக்னேச்சர் ரிலீஸ் வந்து நீங்கள் அப்போ தான் ஆரம்பிச்சிங்களா சார்? ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர் ரிலீஸ் வாஸ் சில்லுக்கருப்பட்டி. அண்ட் செகண்ட் வந்து குட் நைட்டும் நாங்கள் இப்போ இவர சொன்ன மாதிரி தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் குட் நைட்டை வந்து எப்படி எக்ஸிபிட் பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் எங்களுக்கு கை கொடுத்தாரு. மூணாவது தடவையாக இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கீங்க சார். எங்கள் மேலே வச்ச நம்பிக்கைக்கும் கண்டிப்பாக நாங்கள் வந்து குடும்பம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் சார். தேங்க்யூ ஸோ மச். ஓ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்புறம் இந்த படத்தினுடைய இந்த விழாவினோட நாயகன் ஷான் சாரை பற்றி சொல்லணும். ஷான் சார் எப்படி சக்தி சாருக்கு மூணாவது படமோ ஷான் சார் கூட எனக்கு மூணாவது. ஜெய் பீம், குட் நைட், அப்புறம் லவர் மூணாவது படம். எனக்கு ஒரே காமன் திங் என்னென்னா மூணு படத்துலையும் ஃபண்டாஸ்டிக் ஆல்பம், ஆல்பமாகவே ஹிட்டு, எல்லாமே அஞ்சு சாங் எல்லாமே ஹிட்டு. அதில் வந்து நான் வந்து ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். யாரோ ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க, ஒரு ஆக்டர் கம்போசர் டுவோ வந்து இங்கே இருக்குன்னு. தலைவா மூணு படத்தோடு நிறுத்திடாதீங்க, வாங்க அடுத்து வேலை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஷானோட சப்போர்ட் வந்து எனக்கு கண்டினியூஸாக இருந்துட்டு, நாட் ஜஸ்ட் மியூசிக்கலாக அவர் நல்ல மியூசிக் கொடுக்குறாருன்றது மட்டும் இல்லை, நான் எந்த படம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஃபோன் கால் வந்து ஷான் சார்ட்டு வந்து வந்துடும். நான் ராத்திரி கரெக்டாக 12:30 எடுத்துருவாரு, தலைவா படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஸோ மச் தலைவா. அப்புறம் பிரசன்ட் மீடியாவுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா குட் நைட் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரொம்ப ரொம்ப மக்கள்கிட்ட ரொம்ப என்ன சொல்கிறது பெருவாரியாக ரீச் ஆனதுக்கான காரணம் வந்து நீங்கள் எழுதின நல்ல விஷயங்கள் தான். அந்த படத்தை பற்றி எக்கச்சக்க நல்ல விஷயங்கள் வந்து நான் கண்ணா சொன்ன மாதிரி இது வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து யுவராஜ் மாதிரி, என்ன மாதிரி, விநாயக் மாதிரி நிறைய பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு உங்களுடைய நல்ல வார்த்தைகள்னால. அதே மாதிரி தொடர்ந்து இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் நீங்களும் அதே மாதிரி நல்ல விஷயங்கள் எழுதணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த படம் February 9 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நான் எப்போவுமே ஆடியோ லான்ச்சஸில் ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பேன், அதை நான் கூடுமான வரைக்கும் இந்த படத்துலையும் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த படம் நிச்சயமாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. தேங்க்யூ. ஓகே, நான் ஒரு நம்மளாம் சேர்ந்த ஒரு கவுண்ட் டவுன் சொல்லலாம். சொல்லி முடிச்சதுமே அவங்க வந்து ரேப்பரை ஓப்பன் பண்ணுவாங்க. சேர்ந்து சொல்லலாமா? ஓகே, 5 சொல்லலாம். ஓகே, 3, 2, 1 Yes. லவருடைய ஆடியோ லான்ச். ஏ டக டகன்னு போய் ஸ்பாட்டிஃபைல பாட்டை போய் லைக் பண்ணுங்க. ரமேஷனா, ரமேஷ் திலக் ப்ளீஸ் ஆன் ஸ்டேஜ். டீம் வந்து ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் வி ஆல்சோ வுட் லவ் டு ஹாவ் யூ ஆன் ஸ்டேஜ்.
வாங்க.